சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்தான விரிவான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரபாவதி. கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கக்கூடிய வகையில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் முழுவதுமாக இன்று கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பணிகள் ஏதும் இன்று நடைபெறாது. ஏற்கனவே கொரோனா பாதிப்பின் காரணமாக அரசு அலுவலகங்கள், அதாவது தலைமைச் செயலகம் உட்பட அரசு அலுவலகங்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மூடப்பட்டு கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணி நடைபெறும் என தலைமைச் செயலாளர் சண்முகம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு அந்த பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்ற பின் அந்த தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் பூட்டப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் இன்றும் இந்த மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையான இன்றும் அரசு அலுவலகங்களில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு அறையிலும் முழுவதுமாக கிருமி நாசினிகள் செய்து சுத்தம் செய்யப்படும். தற்போது தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரையில் தலைமைச் செயலகம் முழுவதுமாக கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அறை, துணை முதலமைச்சர் அறை, அதே போன்று அமைச்சர்கள் செயலாளர்கள் அறை உள்ளிட்ட அனைத்து அறைகளும் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு பின்னர் அந்த பணிகள் முழுமையடைந்த பின்பு இன்று தலைமைச் செயலகமானது கூட்டப்படும். இதனைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை முதல் பணிகள் மீண்டுமானது தொடங்கி நடைபெற்று வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக அரசு அலுவலகங்களை பொறுத்தவரையில் முன்பிருந்த காலங்களை பொறுத்தவரையில் 33% பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். ஆனால் தற்போது 100% பணியாளர்கள் பணியாற்றலாம் என தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணியாளர்கள் முழுவதுமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமைகளும் கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் இன்றும் இரண்டாவது சனிக்கிழமையான இன்றும் தலைமைச் செயலகம் முழுவதுமாக கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சுத்தம் செய்யும் பணியை பொறுத்தவரையில் முழுவதுமாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகளும் முழுவதுமாக கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தம் செய்யப்படும். இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்கள் இந்த பணிகளானது நடைபெறும். இந்த இரு தினங்களுக்கும் இந்த கிருமி எந்த ஒரு அரசு பணிகளும் இங்கு செயல்படுத்தப்பட மாட்டாது. மீண்டும் திங்கட்கிழமை முதல் வழக்கமாக இந்த பணிகளானது மேற்கொள்ளப்படும். கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கக்கூடிய வகையில் தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரபாவதி, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.